அனைவருக்கும் வணக்கம். ஞான முகாம் அஞ்சு இன்னைக்கு ரெண்டாவது நாள். நேற்று வந்து ஐயா பேசினாங்க, சந்திரசேகர் ஐயா பேசினாங்க, அப்புறம் சரவணன் ஐயா பேசினாங்க. அதெல்லாம் வந்து அப்லோடும் பண்ணிட்டோம், அதை நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு நல்லா ஐடியாவும் கிடைச்சிருக்கும். இப்போ வந்து நேற்று சரவணன் ஐயா பேசும் பொழுது ஒரு லைன் வேற சொன்னாங்க, எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சயின்டிஃபிக்கா தான் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை ஒட்டியே ஆனந்த் ஐயா வந்து பேச வந்திருக்காங்க. மனப்பிரச்சனை அது கான்ஸ்டன்ட், எல்லாருக்கும் இருக்கு. இதுக்கு விஞ்ஞான ரீதியான தீர்வு இருக்கா அப்படின்ட்டு நமக்கு ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் ரெடியா இருக்கு, சுவையா இருக்கும், என்ன என்ஜாய் பண்ணுங்க. திரு ஆனந்த் ஐயா வந்து இப்ப சாப்ட்வேர் இன்ஜினியர். அவங்க ஐயாவோட கனெக்ஷன்ல வரும்பொழுது அவர் பிரச்சனையோட தான் வந்திருக்காரு. ஐயா வந்து அவங்க பிரச்சனையை ஐயாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க பிரச்சனையிலிருந்து வெளிப்பட்டு, சரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது மக்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப விஷுவலா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். இப்பவே கலர்ஃபுல்லா இருக்கு, இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கும் நான் பார்த்தேன். ஸோ வாங்க ஐயா. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ சார். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஸ்லைட் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா, கிளியரா தெரியுதா சார் எல்லாருக்கும்? நல்லா தெரியுது. ஓகே ஃபைன், ஸோ வில் கெட் ஸ்டார்டட். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த செகண்ட் டே ஆஃப் திஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஆல்ரெடி மூணு நாலு செஷன் எடுத்திருப்பீங்க சொன்னாரு, அவர் சொன்னார் இல்லையா? ஸோ அவர் சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகம் லாங்குவேஜ்லயே நிறைய உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. அதாவது லிபரேஷன், முக்தி, ஞானம், அந்த மாதிரி மனோலயம், மனோநாசம், சந்திரசேகர் எடுத்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஞானம், அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் பேச போற விஷயம் அதே தான். பட் அதை வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு, இந்த ஆன்மீகத்துல பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல், ஒரு லாஜிக்கல் அப்ரோச், ஒரு சயின்டிஃபிக்கா பாக்குறது, லாஜிக்கல்லா பாக்குறது, அந்த மாதிரி ஒரு சாதாரண பாஷ் லாங்குவேஜ்ல சாதாரண விஷயத்த எப்படி ஒரு டே டு டே ப்ராப்ளம் எப்படி டீல் பண்றோமோ அந்த மாதிரி பாக்குற, அந்த மாதிரி ஒரு பார்வை, அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சுக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஒரு அறிவியல், அவர் சொல்ற மாதிரி ஒரு அறிவியல் ரீதியான தீர்வு, அதாவது ஒரு லாஜிக்கல் அப்ரோச், சயின்டிஃபிக் அப்ரோச் எப்படி வேணா சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து மோர் ஆஃப் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. நம்ம என்ன நடக்குது, நம்ம எங்க பிரச்சனை, என்ன எங்க பிரச்சனை வருது, என்ன நடக்குது, அதுக்கு என்ன தீர்வு கிடைக்குது, என்ன எங்க எப்படி தீர்வு பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம ஜாயிண்டா நம்ம சேர்ந்தே வந்து ஒரு பயணம் மாதிரி சேர்ந்தே பயணிச்சு அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி லாஜிக்கல் அப்ரோச், ஏன் லாஜிக்கல் அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லாஜிக்கல் அப்ரோச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நம்பிக்கையோ இல்லை ரிலீஜியனோட பிலீஃபோ இல்லை ஏதோ ஒரு குரு, ஏதோ ஒரு ஃபிலாசபியா நம்பணும், ஏதோ ஒரு கான்செப்டை நம்பணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. சிம்பிளா லாஜிக்கலா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அதாவது இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல போட்டிருக்க மாதிரி 2+2 அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே பதில் தான் வரணும். யாரும் வந்து ஒருத்தர் 4, இன்னொருத்தர் 6, இன்னொருத்தர் 8 அப்படின்லாம் சொல்ல போறது கிடையாது. எல்லாருக்கும் ஒரே பதில், ஏன்னா இது வந்து லாஜிக். கிளியரா வந்து சயின்டிஃபிக்கா டிஃபைன் பண்ணிட்டோம்னா கிளியரா இது பண்ணிடும் அப்படி, அந்த அர்த்தத்துல அந்த மாதிரி ஒரு அப்ரோச். இதனால வந்து இதுல வந்து நான் இப்படி என்னோட ஒப்பீனியன் இப்படி அதனால இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்ற சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து லாஜிக்கலா அப்ரோச் பண்ண போறோம். ஸோ அதனால
ஸோ அதனால நம்மளுக்கு ஈஸியாக சொல்யூஷன் வந்து சயின்டிஃபிக்காக எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் தான் கிடைக்கும், ப்ளஸ் யார் பண்ணாலும் அந்த சொல்யூஷன் ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அப்ரோச்சை எடுத்துன்னு போகிறதுக்கு தான் இந்த நம்ம இன்னைக்கு பேசுறது அப்படி தான். ஓகே, இதில் மெயினாக முக்கியமான ஒரு விஷயம் ப்ரீ கண்டிஷன்ஸ் இல்லை கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஓப்பன் மைண்டட், ஓப்பன் மைண்டட். ஸோ ஓப்பன் மைண்டட் திறந்த மனதோட அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி நம்ம நிறைய கருத்துலாம் வச்சுட்டு இருக்கலாம். நம்மளுக்கு இது இந்த சப்ஜெக்டை பற்றி இந்த விஷயத்தை பற்றியோ நம்மளுக்கு ஆல்ரெடி சில ஐடியாஸ் இருக்கலாம், புக்ஸில் படிச்சிருக்கீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லை வேற மாஸ்டர்ஸ் சொல்கிறத கேட்டிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சுட்டே இதை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அதோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். முழுசாக எதையும் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி, நீங்கள் இல்லையே அவர் இப்படி சொல்லியிருக்காரு, இல்லை அந்த கான்செப்டில் இது இப்படி சொல்லியிருக்கே, அது எப்படி இது ஒர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இது பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். அதை விட்டுட்டு அதை தள்ளி வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அது கம்பேர் பண்ணுறதெல்லாம் அப்புறம் நீங்கள் அப்புறம் கூட பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது கிளியராக ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம வந்து லாஜிக்கலாக தான் போக போகிறோம். நீங்கள் எதையும் நம்பி எதையோ ஒன்று பிலீவ் பண்ணுங்கள், 10 வருஷம் கழிச்சு இதை பண்ணிகிட்டே இருங்க, 6 மாதம் கழிச்சு சரியாயிடும் அப்படிலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே நம்ம சொல்ல போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிறது என்ன ஆக்சுவல் ப்ராப்ளம், டே டு டே லைஃப்பில் என்ன பிரச்சனை வருது, அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்ற ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் தானே பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதில் எந்த நம்பிக்கையோ நம்பிக்கையின் அடிப்படையோ ஒரு ரிலீஜியன் ஃபிலாசபி எதுவுமே தேவை கிடையாது. நம்ம லாஜிக்கலாக அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கிளியராக புரிஞ்சிக்கணும். நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்ற சப்ஜெக்டை கிளியராக புரிஞ்சுக்கிட்டாவே போதும். மற்ற கான்செப்ட்ஸோட கம்பேர் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அப்புறமா நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் புரிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதுதான் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு முன்முடிவோடு இருக்கும். இப்போ வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ப்ரீஷியஸ் விலையுறந்த பொருள் ஒன்று தொலைச்சிட்டாரு, இல்லை அதை கண்டுபிடிக்கணும்னு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு, அதுனா இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி அழகாக ஒரு பாக்ஸில் டிசைன் டிசைன் பாக்ஸில் ஒரு அழகான இதில் தான் இந்த மாதிரி அந்த ப்ரீஷியஸ் பொருள் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி மைண்டில் வச்சுட்டாரு. ஸோ அதனால் அவரோட பார்வை வந்து இதில் தான் இந்த 3 ஐட்டம் இந்த ரைட் சைடில் காமிக்கிற 3 விஷயத்தில் தான் இருக்குது. வேற அதுக்கு அவருக்கு பக்கத்திலே இருக்கிற இந்த விஷயத்தில் அவருக்கு கவனமே கிடையாது, அதை பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகி இந்த மற்ற இருக்கிற 3 விஷயத்தில் தான் இருக்குது. அங்கே தான் வந்து முக்கியமான ஒரு ப்ரீஷியஸ் விலை மதிப்பற்ற பொருள் வந்து இங்கே தான் இருக்கும், கண்டிப்பாக இங்கே இடத்துல அவர் இது பண்ணுற இடத்துல இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரு அசம்ஷனில் அவர் இது பண்ணுறாரு. ஸோ அதை தான் இது காமிக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இது ஏதோ கற்பனைலாம் வச்சுருக்கோம். ஞானம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஞானம்னா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும், அப்படியே எல்லாமே அவருக்கு தெரியணும், அவர் அப்படியே ஞானம் தெரிஞ்சவுடனே உடனே வந்து அவர் ஒரு மகான் மாதிரி இது மாதிரி ஆயிடுவாரு, எப்பவுமே சந்தோஷமா இருப்பாரு, எப்பவுமே இருப்பாரு, இந்த மாதிரி ஏதோ நிறைய கற்பனை எல்லாம் வச்சிருக்கோம். நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் சேர்த்து அதுதான் இது ஆன்மீகம்னா அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு பக்கத்திலே இருக்கிற விஷயத்த நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் இந்த பிக்சர்ல சொல்ல வருது. அதனால வந்து அந்த மாதிரி எந்த முன்முடிவும் எடுக்காம முன்முடிவும் வச்சுக்காம நம்ம இதை லாஜிக்கலா அப்ரோச் பண்ண போறோம். அதனால நீங்க அந்த மாதிரி ஏதாவது முன்முடிவு வச்சிருந்தாலும் இதுதான் இப்படிதான் இருக்கணும், இது தப்பு தப்பாச்சு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் கம்பேர் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் அதுதான் இந்த ஸ்லைடில் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் நம்ம திறந்த மனதோட அப்ரோச் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆக்சுவல் என்ன பிரச்சனை எங்கே சொல்யூஷன் இருக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். இல்லாட்டி நம்ம ஆல்ரெடி முன்முடிவோடு வச்சுனா நம்ம பார்வை எப்போவுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுலேயே போய் நிற்கும், திருப்பி திருப்பி நம்ம என்ன ஆக்சுவல் ப்ராப்ளம்ஸை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இவர் இந்த படத்தில் போட்டிருக்க மாதிரி பக்கத்துலேயே இருக்கிறத மிஸ் பண்ணிவிட்டு வேற எங்கேயோ இருக்கிறத தேடிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி நம்மளும் சொல்யூஷன் தேடிட்டே இருப்போம் ஆக்சுவல் ப்ராப்ளத்தை விட்டுட்டு அப்படின்றத அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மெயின் ரிக்குவயர்மெண்ட் வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். ப்ளஸ் அந்த பிடிவாதம் இருக்கு, பிடிவாதத்தை இல்லாமல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சது லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குன்னா கரெக்டுன்னு ஒத்துக்கணும். நம்ம இத்தனை நாள் பண்ணது எனக்கு இத்தனை நாள் பண்ணதை பிடிச்சி வச்சுக்கணும், அதை எப்படி தப்பாயிடுமே, அப்போ இத்தனை நாள் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்லாம் விட்டுட்டு உண்மை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா உண்மைக்கு உண்மை தானே நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா நம்ம சொல்யூஷன் தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர நம்ம ஆல்ரெடி நினைச்சதே தான் யாரோ சொல்லணும், அந்த சொல்யூஷன் தான் சொல்லணும், நான் என்ன பதில் நினைச்சனோ அந்த பதில் தான் சொல்லணும் அப்படின்ற பிடிவாதம்லாம் இல்லாமல் நம்ம என்ன என்ன ப்ராப்ளம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்துட்டா ஈஸியாக புரியும் அது அந்த அப்ரோச்சுக்காக. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் ஜென்ரலாக நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம், இது ஒரு சில ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் பணம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், பொருளாதாரம் பிரச்சனை, அப்புறம் உறவுகள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், அதை ஹேண்டில் பண்ண தெரியல ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் வீட்லேயே ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே, அப்புறம் வேலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி,
அப்புறம் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஸோ எஜுகேஷனில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ட்டு அப்புறம் மேரேஜ் பண்ண மேரேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சில்ட்ரன் குழந்தைங்க ரிலேட்டட் ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஜஸ்ட் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிப்புற ப்ராப்ளம், அதாவது புற செயலில் இருக்கிற ப்ராப்ளம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம், இது எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கலாஜிக்கல் நம்மளுக்குள்ளேயே நம்ம ஃபீல் பண்ணுற விஷயம், அதாவது கவலையாக இருக்கிறது. ஸோ கவலையெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும், இல்லை உங்களோட முகத்தில் காமிக்கிற ரியாக்ஷன் வச்சு தான் மற்றவங்க கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ப்ரீவியஸ் முன்னாடி ஸ்லைடில் பார்த்தது வந்து வெளிப்புற பிரச்சனைகள் இல்லையா, இதெல்லாம் வந்து நமக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், கவலை ஆகட்டும், இல்லை கவனமின்மை, ஃபோக்கஸ் பண்ண முடியல, அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள் சொல்லுவாங்க, நெகட்டிவ் தாட்ஸு, எப்போவுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு, அப்புறம் பயம், கோபம், குழப்பம், இந்த மாதிரி எல்லாமே நிறைய இன்னும் இருக்குது, இன்னும் எவ்வளவோ வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்குள்ளேயே நடக்கிற சைக்கலாஜிக்கல் அகத்தில் இருக்கிற குழப்பங்கள் ப்ராப்ளம் இதெல்லாம். ஸோ முதல்ல பார்த்தது வெளியில் புறத்தில் நடக்கிற ப்ராப்ளம், இது வந்து அகத்தில் இருக்கிற ப்ராப்ளம். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டா அதோட ரூட், இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளத்தாக போத்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 விஷயங்கள் இருக்கும், ஒவ்வொரு ப்ராப்ளமாக பார்த்து அதை சரி பண்ணணுன்றது முடிவில்லாத இதுவாகிடும். ஸோ அதனால் நம்ம இதுக்கு வந்து ரூட், இதோட ஆணி வேர் எங்கே இருக்குது, என்ன ஆக்சுவலாக ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன என்ன சொல்யூஷன்னு பார்த்துட்டோம்னா இப்போ எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும். நம்ம ஒவ்வொன்றா போய் சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கவலையை தனியாக சால்வ் பண்ண போகிறேன், அப்புறம் பயத்தை தனியாக சால்வ் பண்ண போகிறேன், குழப்பத்தை தனியாக சால்வ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மொத்தமாக இதுக்கு உண்டான ரூட் ஆணி வேரை பார்த்து அங்கே என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி அப்ரோச்சை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோனில் வந்து நிறைய ஆப்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கும், ஜொமேட்டோ இருக்கும், ஊபர் இருக்கும், ஸ்விக்கி, ஓலா, வாட்ஸ்அப்பு, என்னென்னவோ இருக்கும், ஒவ்வொன்றும் வேறு வேறு வேலையை செய்யுது. ஓலான்னா நீங்கள் ஆட்டோ புக் பண்ணி போகலாம், அந்த மாதிரி வாட்ஸ்அப்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொன்றும் வேறு வேறு வேலையை தான் செய்யுது. இதெல்லாமே வெளியில் இருக்கும்போது வேறு வேறு ஆப். பட் நீங்கள் ஃபோனுக்குள்ளே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோனுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம் தான் இல்லையா. எலக்ட்ரானிக் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் 1-0 மட்டும்தான் தெரியும், அதாவது பைனரின்னு சொல்லுவாங்க இல்லை டிஜிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உள்ளே வந்து ஒரு ப்ரோக்ராம் தான் எழுதியிருப்பாங்க, இங்கே வந்து 1 வரும், இங்கே 0 வரும், அது இப்படி வந்தால் இந்த சுச்சுவேஷனில் இப்படி வந்தால் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் 1-0 மட்டும்தான் தெரியும், வெளியில தான் வந்து உங்களுக்கு வேறு வேறு ஆப்பாக இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், ஓலா இருக்கும், ஊபர் இருக்கும், வேறு வேறு இருக்கும். உள்ளே வந்து ஒரே 1-0 மட்டும்தான் அதுக்கு தெரியுமே அந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்க்கு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்புற பிரச்சனை தான் வேறு வேறையாக இருக்குது, அதாவது நீங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும், பணப்பிரச்சனையாகட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாகட்டும், ஆஃபீஸ் பிரச்சனையாகட்டும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பிஸ்னஸில் லாஸு, என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே வெளியில தான் அதுக்கு வேற வேற டேக் நம்ம கொடுக்குறோமே தவிர உள்ள பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன ஒரு உணர்வை தான் கிரியேட் பண்ணுது இல்லையா. இது எல்லாமே ஃபைனலாக என்ன ஒரு கிரியேட் பண்ணுது, நம்ம எதிர்பார்த்தது நடந்தது அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு ரன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பிஸ்னஸில் ப்ராஃபிட் நான் நினைச்ச மாதிரியே நல்லா வந்ததுன்னா சந்தோஷம், நிம்மதி, இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏதோ ஒரு பாசிட்டிவ் எமோஷன், நிறைவு, திருப்தி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை, நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கவலை, துக்கம், குழப்பம், வருத்தம் இப்படிலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரச்சனை தான் வேற வேறையே தவிர இன்னொரு வேற ஏதாவது பிரச்சனை கூட எடுத்துக்கோங்களேன். சப்போஸ் இப்போ எக்ஸாம் எழுதுறேன், ஒரு எக்ஸாமில் நீட் எக்ஸாம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, அதில் பாஸ் பண்ணணுன்ற எழுதுறேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா அதே நிறைவு, சந்தோஷம், எல்லாமே நிம்மதி எல்லாமே. எதிர்பார்த்தது நடக்கலை, பாஸ் ஆகலை அப்படின்னா வருத்தம், குழப்பம், துக்கம் எல்லாமே. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா பிரச்சனை தான், பேர் தான் வேற வேற, டேக் தான் வேற வேற இருக்கு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தது நடக்குது அப்படின்னா அதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னா வருத்தத்தை கொடுக்குது, கவலையை கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக பார்த்தா போதும் நம்ம. ஸோ நம்ம இதனால் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையாக போய் சால்வ் பண்ணணும், பணப்பிரச்சனையாக அதுக்கு வேறு மாதிரி சொல்யூஷன், அப்புறம் இந்த மாதிரி குழப்பமா அதுக்கு வேறு மாதிரி சொல்யூஷன், கவலைக்கு வேறு சொல்யூஷன் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே சைக்கலாஜிக்கலாக உங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்குது அப்படின்னா திருப்தி, நிறைவு வருது, எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னா வருத்தம், குழப்பம், அமைதி, ஐ மீன் கவலை இதெல்லாம் வருது. ஸோ இப்படி தான் வருது. ஸோ பெயின் இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா ப்ளஷர் பெயின். ப்ளஷர்னா சந்தோஷம் இல்லை பாசிட்டிவ், நிம்மதி, நிறைவு. பெயின்னா வந்து குழப்பம், வருத்தம், கவலை அந்த மாதிரி.
ஸோ இது ரெண்டு தான் இருக்கு. நீங்க நீங்க உலகத்துல என்ன விஷயம் பண்ணாலும் சரி, உலகத்துல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் எடுத்து லிஸ்ட் போட்டுட்டு வந்தாலுமே ஃபைனலா இது ரெண்டு விஷயத்துல தான் முடிஞ்சாகணும். உங்களுக்குள்ள இருக்கிற மைண்ட்ல வந்து உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு வழியா தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஒரு பெயின் கிரியேட் பண்ணுது, இன்னொன்னு பிளஷர் கிரியேட் பண்ணுது. ஒன்னு வந்து பெயினை கொடுக்குது, இன்னொன்னு பிளஷரை கொடுக்குது அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ரூட் இல்லையா. நம்ம ஸோ எல்லா ப்ராப்ளத்தையும் போட்டு அனலைஸ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ரூட் இங்கே தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணாலுமே சரி, ரூட் இங்கே தான். ஸோ இது வந்து மனசுல தான் அகைன் இங்க பிரச்சனை இதுவே வருது. ஏன்னா நீங்க நீங்க உலகத்தை பார்க்கறதே மனசு வழியா தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம பேசிட்டே இருக்கேன், நீங்க கண்ணு கூட பார்க்குது, உங்க காதெல்லாம் கேட்குது, பட் உங்க மனசு வேற எங்கேயோ இருந்ததுன்னா இது புரியவே புரியாது இல்லையா. நீங்க என்ன பாக்குறீங்க என்ன, அது கவனத்திலே இருக்காது. ஸோ மனசு தான் உங்களுக்கு ஒரு சென்ட்ரல், ஒரு சிபியூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ கம்ப்யூட்டர்லாம், அதுதான் மெயின் ஹார்ட் மாதிரி. ஸோ மனசு இல்லைன்னா நீங்க எதையுமே உங்களால அனுபவிக்கவே முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் வந்து ரூட் இங்கே தான் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன ப்ராப்ளம் எப்படி அட்ரஸ் பண்ணுன்றது இங்கே தான் செக் பண்ண, இங்கே தான் பார்க்கணும் இல்லையா. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம், ஒரு பொருள் தான் நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்குது. ஒரு கார் வாங்குறோம், வீடு வாங்குறோம், ஏதோ ஒரு பொருள் அப்படின்னா நார்மலாக அப்படிதான் நினைப்போம். அந்த பொருள் தான் இன்பத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். பட் உண்மையே டீப்பாக பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அப்படிதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த கேள்வி மூலமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு ஒரு வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்ம ஒரு நினைச்ச செயலை அடைகிறோம். ஸோ அடைஞ்ச அப்புறமும் அந்த இன்பம், அந்த நிம்மதி தொடர்ந்து இருக்கா அப்படின்னு நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அப்படி இல்லையே. இதுக்கும் ஒரு இனிஷியலாக ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த அதை அடைஞ்சப்பறம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு நிம்மதி இல்லை நிறைவு இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்ற மாதிரி போயிடுவோம். அடுத்த டார்கெட் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அடுத்ததை நோக்கி தேட ஆரம்பிச்சிருவோம். அது முடிஞ்சப்பறம் அடுத்தது. ஸோ இப்படியே தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நிறைவே இல்லாத தன்மை தான் நம்ம இருக்குது. ஸோ அந்த பொருள்னால நம்ம அந்த நினைச்ச செயலை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த இன்பம் வந்து தொடர்ந்து நீடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்படின்ற ஒரு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேலை செய்யுது இல்லையா. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் தான் நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்குது அப்படின்னா அதே பொருள் எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கணும்ல, எல்லாருக்குமே நிறைவை கொடுக்கணும். இப்போ ஏதோ ஒரு 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 சும்மா ஒரு சாதாரண ஒரு கார் வாங்குறீங்க அதுன்னா எல்லாருக்கும் அது இன்பத்தை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கும் வேற வேற எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சந்தோஷமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து கார் தான் சந்தோஷம்னு வாரு. இன்னும் பெரிய பணக்காரங்களுக்கு கேட்டிங்கன்னா எனக்கு ஏரோப்ளேன் வாங்குறது தான் சந்தோஷம்ன்ற நினைக்கிறான் நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பை பொறுத்து அந்த பொருள் வந்து இன்பத்தை கொடுக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி நடந்ததுன்னா இன்பத்தை கொடுக்குது. இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த பொருள் வெளிப்புற பிரச்சனை வந்து, ஸோ இதனால என்ன நம்ம கன்க்ளூட் பண்ண முடியுது அப்படின்னா வெளிப்புற பிரச்சனை, அதாவது பணம் கிடைக்கிறதோ இல்லை ஒரு உறவுகளிலோ ரிலேஷன்ஷிப்ஸோ இல்லை மேரேஜோ இல்லை குழந்தை எதுவாக இருந்தாலுமே இதெல்லாம் வெளியில தான் வந்து வேற வேறையா இருக்கே தவிர உள்ள வந்து அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி அடைஞ்சதுன்னா இன்பம் கொடுக்குது, எதிர்பார்ப்பை பூர்த்தி அடையலைன்னா துன்பம் கொடுக்குது. அவ்வளோதான், இப்படிதான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு தான் நம்ம இந்த புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த வெளிப்புற பிரச்சனையும் ஒவ்வொன்றா டீல் பண்ண வேண்டியது அவசியம், டீல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது ரூட் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதை வச்சு நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்பம் துன்பம் மட்டும்தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்ததுன்னா இன்பம் வருது, இல்லைன்னா துன்பம் வருது. ஸோ இதை தான் நம்ம டீல் பண்ணுறதுக்கு நம்ம தடுமாறிட்டு இருக்கோம். இதை தான் நம்மளால் டீல் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஏன்னா நீங்கள் வெளியில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, அதை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், இல்லை உங்களோட சீனியர்ஸ் கிட்ட கேட்கலாம், எப்படி பண்ணணும்ட்டு ஐடியாஸ் கேட்கலாம், வேற யாராவது கூட வந்து ஹெல்ப் பண்ணலாம். அந்த வேலையே வந்து உங்களுக்கு கூட இருந்து இன்னொருத்தர் செஞ்சு கூட கொடுக்கலாம். ஸோ வெளிப்புற பிரச்சனை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணி வேற யார்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டு எல்லாம் பண்ணிட முடியும். ஆனால் உள்ள இருக்கிற பிரச்சனை, அந்த உணர்வு ரீதியான சைக்கலாஜிக்கல் பிரச்சனையை வந்து நீங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். என்ன அட்வைஸ் பண்ணாலுமே ஃபைனலாக ஒரு வருத்தத்தை ஒரு வருத்தமோ குழப்பமோ வருதுன்னா அதை நீங்கள் மட்டும்தான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதை வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த டைமில் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து இங்கே தான் வந்து நம்ம ஸ்ட்ரக் ஆயிடுறோம். என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மொபைல் ஃபோன் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியணும். உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணவே தெரியாமல் எந்த கீ ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்குதுன்னு தெரியணும். தெரியாமல் நீங்கள் எதையோ கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஃபங்க்ஷன் வேலை செய்யாது இல்லையா, அது குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி மனசை வந்து
எப்படி வேலை செய்யுது, அங்க என்ன என்ன நடக்குது, எங்க நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கு, எங்க கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ணாதான் நம்ம வந்து அதை கரெக்டா ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லாட்டி குழப்பம் தான் வரும். ஸோ அந்த குழப்பத்துல தான் நம்ம ஸ்டக் ஆகிறோம். ஸோ அதாவது ஒரு யூசர் மேனுவல் மொபைல் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, யூசர் ஆப்ரேட்டிங் மேனுவல் நம்ம கொடுப்பாங்க, அதை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை கரெக்டாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி மைண்டை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் கரெக்டாக ஆப்ரேட் பண்ண முடியும். அதை தெரிஞ்சிக்காமே நான் என்னோட மனசு இப்படி தான் இருக்கணும், இதுதான் பர்ஃபெக்ஷன், ஹியூமன் பீங்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு நம்ம மனசை வந்து மனசில் இருக்கிற உணர்வுகளை நம்மளா ஒரு ரூல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறோம், இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ட்டு. அதை பற்றின அதோட நேச்சரே தெரியாமல் நம்மளா ஒரு ரூல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வருது. ஸோ அதோட கிளியர் நேச்சுரல் அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டீல் பண்ணிக்கலாம், ஈஸியாகிடும் நம்மளுக்கு டீல் பண்ணுறதுக்கு. இப்போ கார் ஓட்ட தெரியாமல் ஓட்டிருந்தீங்கன்னா இப்படி எங்கேயாவது போய் இடிச்சுட்டே இருப்போம், சரியாகவே ஓடாது. தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இதுதான் கியர், இதுதான் இதுதான் ஆக்சிலேட்டர், இதை பண்ணால் இப்படி வரும்ன்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பண்ணிட்டதுக்கப்புறம் ஓட்டிங்கன்னா ஈஸியாக ஓட்ட முடியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம மைண்டையும் அப்ரோச் பண்ணோம். மைண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை டீல் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், மைண்டை எப்படி டீல் பண்ணுறது, மைண்டுனா மைண்டு என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, எங்கே நம்ம கண்ட்ரோலில் நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது அப்படின்ட்டு கிளியராக பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கே அங்கே இந்த சஜ்ஜஷனே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்களே டீல் பண்ணிக்க வேண்டியதான், எப்படி வேணுமோ அப்படி டீல் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது வந்து பாடி அண்ட் மைண்டு. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் பாடி மைண்டு தான், இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. நீங்கள் என்ன சொன்னாலுமே உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்குறதும் இந்த பாடி மைண்ட் வழியாக தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணவே, இதை தான் டூலாக நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ பாடியில் பார்த்தீங்கன்னா தானாக இயங்குகிற ஒரு இயக்கம் இருக்குது, தானாக இயங்குகிற ஒரு ஃபங்க்ஷன். உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் பார்த்தீங்களா, லங்ஸ், ப்ரீத்திங் பண்ணுறது, ஹார்ட் பீட்டு, அப்புறம் ஸ்டமக்கு, லிவரு, கிட்னி, டைஜஷன் சிஸ்டம், அது இது எல்லாமே என்னென்னவோ இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து தானாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நான் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு ப்ரீத் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், இல்லை கொஞ்ச நேரம் டைஜஸ்ட் பண்ணுறது இன்னைக்கு டிலே ஆகிடும், ஏன்னா நான் வேற ஒரு விஷயத்தில் பிஸியாக இருந்தேன் ஆஃபீஸ் ஒர்க்கில் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா எல்லாமே வந்து தானாக நடக்குது, நம்ம டிசைட் பண்ணியோ இல்லை நம்ம கண்ட்ரோலில் எதுவும் கிடையாது. ஸோ அப்படி தான் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ இதுலேயே வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து நம்மளா இயக்குற இயக்கம். அதாவது இப்போ ஸ்விம்மிங் பண்ணுறது, ஜாகிங் பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, சாப்பிட்றது, ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்கிறது, இதெல்லாமே. ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணுறமோ அதெல்லாம் நம்மளா இயக்கிறது தான். நான் வேணும்னா வாக்கிங் போகலாம் இன்றைக்கி, இல்லைன்னா போகாமல் இருக்கலாம், நான் வேணும் ஆஃபீஸ் போகலாம், இல்லை லீவ் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளா டிசைட் பண்ணி பண்ணுற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து தானாக இயங்குற இயக்கம், ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி. இது வந்து மேனுவல், நம்மளா இயக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்படி தான் இருக்குது பாடியில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதே மாதிரி மைண்ட்லேயும் இருக்குது. இது தானாக இயங்குற இயக்கம்ன்றது தாட் அப்படின்னு சொல்கிறோம். எண்ணம், உணர்வு, எல்லாமே தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், எதுவாக இருந்தாலுமே நம்மளா கொண்டு வராத ஒரு விஷயம், நம்மளா நினச்சி கொண்டு வராத எந்த ஒரு விஷயமே தானாக தான் வருது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதெல்லாமே தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரியில் சேரும். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம், திடீர்னு நம்ம ஸ்க்ரீனை பார்த்தோம்னா ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு விஷயம் தோணலாம். சும்மா இந்த ஸ்க்ரீன் கலரை பார்த்தோடனே நம்ம இந்த கலரில் ஒரு பைக் வச்சுருக்கோமே, இந்த கலரில் ஒரு ட்ரெஸ் வாங்கணும், ஏதோ ஒன்று தோணலாம். ஸோ அது நீங்கள் வந்து டிசைட் பண்ணி நான் இந்த தாட்டை இப்போ வரணும் அப்படின்ட்டுலாம் டிசைட் பண்ணுறது கிடையாது, அதுவாக வருது. ஸோ தானாக தான் வருது இல்லையா, நம்ம கிரியேட் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி தான் இருக்குது, இது வந்து ஆட்டோ மோட் தாட்ஸ். இதுலேயும் அதே மாதிரி மேனுவல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேனுவல்னால் நம்மளா டிசைட் பண்ணி நம்ம வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா இல்லை, சாய்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம எங்கேயோ ஒரு வெளியூர் போகிறோம் அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்னு யோசிக்கணும், எப்படி போக போகிறோம், எத்தனை மணிக்கு போக போகிறோம், பஸ் போக போகிறோமா, காரில் போக போகிறோமா, ஃபுட் எடுத்துகிட்டு போகணுமா, எவ்வளோ நாளைக்கு போக போகிறோம், எப்படி ரிட்டர்ன் வர போகிறோம், எல்லாம் யோசித்து பிளான் பண்ணிட்டு போவோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்மளா திங்க் பண்ணி டிசைட் பண்ணுறது தான். நான் பிளான் பண்ணாமல் கூட போய்க்கலாம், எதர் பிளான் பண்ணி டிசைட் பண்ணி ப்ராப்பராக ஒரு பிளான் வச்சு போய்க்கலாம், இல்லை பிளான் பண்ணாமே சரி போகலாம், நடுவில் என்ன கிடைக்குதோ அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு கூட போகலாம். ஸோ இட் இஸ் நம்மளோட சாய்ஸ் தான், நீங்கள் அதை பிளான் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ எப்படி பார்த்தோன்னா உடம்புல வந்து எப்படி தானாக இயங்குகிற இயக்கம், அப்புறம் மேனுவலாக நம்மளாக செய்கிற இயக்கம் இருக்குதோ,
ரெண்டு இயக்கம் பார்த்தோம். அதே மாதிரி மைண்ட்லயும் வந்து தாட்ன்றது தானா வருது. தாட்னா தாட்டு உணர்வு எல்லாமே எண்ணம் உணர்வு அதாவது தாட்டு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் என்ன சொன்னாலும் சரி நீங்களா பண்ணாத நானா கிரியேட் பண்ணாத ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள இருந்து வருது அப்படின்னா அதெல்லாம் தாட்டு அதெல்லாம் வந்து தானா வர விஷயம். நானா ஏதோ ஒன்று கிரியேட் பண்றேன் இல்லையா நானா திங்க் பண்ணி பிளான் பண்றேன் ஏதோ ஒரு செயலுக்காக திங்க் பண்றேன் ஏதோ ஒன்று பண்றேன் அது மட்டும்தான் திங்கிங். ஸோ இப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ எங்க பிரச்சனை ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே இப்போ பிரச்சனை எங்க வருது ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரூல் நம்மளா ஒரு ரூல் கிரியேட் பண்ணிக்கிறோம். என்னன்னா எப்படி ரூல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து இந்த சுச்சுவேஷன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் சுச்சுவேஷன்ல எனக்கு வந்து நான் வந்து கோவப்பட மாட்டேன் இல்லை எனக்கு வேற ஏதாவது சுச்சுவேஷன்ல எனக்கு வருத்தம் வரக்கூடாது எனக்கு இந்த உணர்வு வரக்கூடாது நான் இப்படி இந்த தாட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை பற்றி தெரியாமல் நம்மள ஒரு ரூல் போட்டு வச்சுக்கிறோம். இந்தந்த சுச்சுவேஷனில் நான் இப்படி தான் நடந்துக்கணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு வருத்தமே வரக்கூடாது குழப்பமே வரக்கூடாது கோபமே வரக்கூடாது பொறாமை வரக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் இதெல்லாம் வரலாம் இந்த உணர்வுலாம் வரணும் இந்தந்த உணர்வுலாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு பண்ணுறதோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி உள்ள அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு தெரியாமே சிலதெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி நம்மளுக்கு பிடிச்ச லிஸ்ட் மாதிரி அந்த அந்த நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு உடனே அதை எடுத்து போராடுறோம். ஐயோ நான் சரியில்லையே இந்த உணர்வு வரக்கூடாதே இந்த டைம்ல இப்படி ஒரு நான் வந்து எவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு எவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு எவ்வளோ மெச்சூர்டு எனக்கு போய் இந்த மாதிரி ஒரு கேவலமான உணர்வு வந்திருக்கே கேவலமான தாட் வந்திருக்கே அப்படின்ட்டு யோசிச்சு உடனே அதோட போராட ஆரம்பிச்சிடும். நான் வந்து எவ்வளோ புக்ஸ் எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிச்சிருக்கேன் எவ்வளோ எஜுகேட்டட் எனக்கு இப்படி ஒரு கேவலமான தாட் இப்படி ஒரு சம்மந்தமே இல்லாத தாட் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி அதோட போராட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியாமல் அதோட போராட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் நம்ம என்ன போராட்டமே என்ன வருது அப்படின்னா நம்மளே ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ரூலுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம அதை உடனே சரியில்லை தப்பு நான் சரியில்லை நான் வந்து இன்னும் சரி பண்ணிக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளா கற்பனையில் ஒரு போராடிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லணும்னா இப்போ மழை வெயில் இதெல்லாம் இருக்குது. இப்போ மழை வெயில் இல்லாமல் இயற்கை இயற்கையோட நம்ம போராடி நீங்கள் மழை வந்து இன்றைக்கி மறக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் போராடினீங்கன்னா அது வந்து முடிவே இல்லாத போராட்டமாக தான் இருக்கும். ஆர் வெயில் இருக்குது எனக்கு வெயில் பிடிக்கல இல்லை கொஞ்சம் டெம்பரேச்சர் 40 degrees இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க 30 degrees பண்ணிக்கணும் அப்படின்லாம் போராட மாட்டோம். ஏன்னா அது இயற்கை அப்படின்னு தெரியும். ஸோ அதே மாதிரி மனசில் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாட் எண்ணம் உணர்வு அப்படின்னு சொல்ற விஷயம் அதுவுமே இயற்கை தானே. என்ன நம்ம பண்றது நம்ம கிரியேட் பண்ணலையே நீங்களா கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தாட்ஸ் தானே கிரியேட் பண்ணுவீங்க. நம்மளுக்கு பிடிச்ச சந்தோஷமான நிம்மதியான அமைதியான தாட்ஸ் மட்டும்தானே கிரியேட் பண்ணுவேன். நான் இதுக்கு தேவையே இல்லாத வருத்தம் கொடுக்குற தாட்ஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ணவே மாட்டேனே வருத்தம் கொடுக்கக்கூடிய உணர்வை நான் கிரியேட் பண்ணவே மாட்டேனே. அப்போ எனக்கு பிடிக்காத ஒரு உணர்வு வருது பிடிக்காத தாட்ஸ் வருது நான் வேண்டான்னு நினைக்கிற தாட் வருது அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ நான் பண்ணுறது கிடையாதுன்னு தான் அர்த்தம். அப்போ நான் கிரியேட் பண்ணுறது கிடையாது அதுவாக தானாக வருது இயற்கையாகவே வருது. ஸோ இயற்கைனா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய நேச்சர் உங்களுடைய இயல்புன்னு ஒன்று இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுதே தவிர மற்றபடி நான் கொண்டு வர்றது கிடையாது இல்லையா. ஸோ அதுவும் இயற்கையை சார்ந்தது தான். அப்போ நான் கொண்டு வந்தேன்னா நான் ஏதாவது பண்ண முடியும் என் கையில் ஏதாவது கண்ட்ரோல் இருக்குன்னா பண்ண முடியும். ஆனால் இது இயற்கையாக பண்ணுற விஷயம். ஸோ பிரச்சனையே எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து ஒரு ஒரு வீல் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதுதான் வந்து இயற்கையாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு வீல். இப்போ இந்த வீலில் வந்து நான் இப்படி தான் சுற்றணும் அப்படி தான் சுற்றணும் நீங்கள் போய் ரூல் போட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா கிளாஷ் தான் ஆகும். ஸோ எப்போ நம்ம அந்த இயற்கையோட இயற்கை அந்த ஃப்ளோ இயற்கை ஓட்டத்தோட எப்போ நம்ம புரிந்தி போகிறோமோ அப்போ வந்து எந்த ஃப்ரிக்ஷனுமே இருக்காது எந்த உராய்வுமே இருக்காது. ஸோ ஏன் இந்த உராய்வு ஏன் இந்த முரண்பாடு இல்லை நம்மளுக்குள்ளே நடக்கிற போராட்டம்லாம் ஏன் வருதுன்னா இயற்கையாக இயற்கை வந்து ஒரு ஒரு ஆங்கிளில் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் இதில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த சக்கரம் இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சுற்றணும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இது இயக்கணும் எனக்கு பிடிச்ச ஸ்பீடில் தான் இந்த இந்த வீல் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஸ்பீடில் சுற்றணும் இந்த டைரக்ஷனில் சுற்றணும் மேலே சுற்றணும் கீழே சுற்றணும்ன்ட்டு நம்மளா ஒரு ரூல் கிரியேட் பண்ணிட்டு அதோட போராடிட்டு இருக்கோம். ஸோ இந்த போராட்டம் எப்போ அலைன் ஆகாமல் நம்ம அதை எதிர்க்கிறோமோ அப்போவே வந்து ஃப்ரிக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஃப்ரிக்ஷன்னா உராய்வு அதாவது அது வந்து ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நிம்மதி நிறைவு அமைதியெலாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இயற்கையோட நீங்கள் எப்போ ஒத்து போகிறீங்க ஒத்து போகாமல் ஏதோ ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணுறீங்களோ இயற்கைன்னு சொல்கிறதுனா நான் சொல்கிறது வந்து என்ன நடக்குதோ
அதோட ஒரு உரா அதோட முரண்படும் போதே நீங்க அது ஒரு உராய்வை தான் கிரியேட் பண்றீங்க, ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்றீங்க, ஒரு கான்ஃபிளிக் கிரியேட் பண்றீங்க. ஸோ அப்போ வந்து ஒரு உராய்வு தான், ஃப்ரிக்ஷன் தான் இருந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு நிறைவு, நிம்மதி, அமைதி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்போ இயற்கையா இயற்கையா நீங்க ஏத்துக்கிறீங்களோ, அதோட எப்போ இணைஞ்சி போறவங்களோ, இப்போ அந்த செகண்ட் பிக்சர்ல கீழே போட்டிருக்கிற பிக்சர்ல இருக்கிற மாதிரி எப்போ அதோட இணைஞ்சி போயிட்டீங்கன்னா எந்த உராய்வுமே இருக்காது. அது எப்படி போகுதோ அந்த ஃப்ளோல போயிட்டோம்னா நம்ம உராய்வே இருக்காது. ஸோ அப்போ நிம்மதி, அமைதி எல்லாமே தானா, அந்த போராட்டம் எல்லாமே நிறைவுக்கு வந்துடும். ஸோ அப்படின்றத உணர்த்துறதுக்கு தான் இந்த பிக்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் இதெல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் வந்து அகத்துல, அதாவது இன்டர்னல் சைக்கலாஜிக்கல் விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உணர்வு, எண்ணங்கள், ஃபீலிங்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது சம்மந்தமாக தான் பேசிட்டு இருக்கோம். இயற்கையோட இயற்கைன்னா தானாக வர எண்ணங்கள், உணர்வுகளை நம்மளா பிடிச்சி இப்படி மாற்றணும், எனக்கு இந்த எண்ணம் தான் வரணும், அந்த எண்ணம் வரக்கூடாது, எனக்கு இந்த உணர்வு இந்த டைம்ல வரக்கூடாது அப்படின்ட்டு நம்மளா ஒரு பிடிவாதம் பிடிச்சி ஒரு ரூல் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம மைண்ட்ல வச்சிருந்து இதை போராடும் போது தான் ஒரு ஃப்ரிக்ஷனே கிரியேட் ஆகி நம்மளுக்கு ஒரு அந்த நிம்மதியே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டத்திலேயே இருக்கும். ஸோ இது இப்படி தான் இருக்கும், இயற்கையே இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த போராட்டமும் குறைஞ்சி உங்களுக்கு நிம்மதி, நிறைவு எல்லாமே தானாக வந்து அடையும். ஏன்னா நம்மளுடைய நேச்சரே அப்படி தான். பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும்போதே அவங்க வந்து எதையுமே வந்து ஒரு அப்போ வந்து நாலேஜ் இருக்காது, அஃப்கோர்ஸ் அப்போ அவங்களுக்கு வந்து அறிவு இல்லாததுனால அவங்க வந்து இயற்கையோட ஓட்டத்திலேயே சேர்ந்து கலந்து தான் இருப்பாங்க. எப்போவுமே அவங்க வந்து அதுலேருந்து முரண்படணுன்ற ஒரு அறிவே இருக்காது அவங்களுக்கு. ஸோ அதனால் இயற்கையோட ஓட்டத்தோட அலைன் ஆகி எப்போவுமே அந்த ஃப்ளோலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு எதையுமே பிடிச்சி வச்சுக்க மாட்டாங்க. சந்தோஷம் வந்தாலும் ஓகேன்னு வச்சுப்பாங்க, வருத்தம் வந்தாலும் அழுதுடுவாங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு ஈஸி கோயிங்காக தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணி அவ்வளோதான், அடுத்தது எதையுமே பிடிச்சி வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் அங்கே. ஸோ இப்போ நம்மளும் இதை புரிஞ்சுக்கிட்டு இயற்கையோட அந்த முரண்படாமல் இருக்கும்போது நம்மளும் அதை பிடிச்சி வச்சுக்க தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா அதே திருப்பியும் அதே ஒரு சைல்ட்ஹுட், ஒரு குழந்தையாக மாறிடுறோம். பட் இது வந்து அகத்தில் மட்டும்தான், சைக்கலாஜிக்கலாக தான் ஒரு குழந்தையாக மாறிடுறோம். பட் வெளிப்புறத்தில் நம்ம அறிவை யூஸ் பண்ணி தான் செயல் பண்ணி ஆகணும். வெளிப்புறத்தில் நீங்கள் இயற்கையோட எப்படி இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டிங்கன்னா செயல் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பசிக்குது அப்படின்னா நானே போய் ஏதாவது சமைக்கணும், இல்லை ஏதாவது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணோம், அதுக்காக நான் பணம் சம்பாதிச்சு அவனுக்கு கொடுத்தா தான் அவன் சாப்பாடு கொடுப்பான். ஸோ நம்ம ஏதாவது செயல், நானாக ஏதாவது ஃபிசிக்கலாக மேனுவலாக நான் ஏதாவது பண்ணாதான் சாப்பாடு கிடைக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் விஷயத்துக்கு இந்த ரூல் அப்ளை பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல்ன்றது நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்மளாக கிரியேட் பண்ணியிருக்கிற சொசைட்டி. ஸோ எனக்கு ஏதாவது வேணும்னா அந்த செயலை நான் செஞ்சால் தான் எனக்கு அந்த பலன் கிடைக்கும். பட் சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இயற்கையோட இயக்கம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நம்மளா நானாக கிரியேட் பண்ணுறதே கிடையாது. எந்த தாட்டுமே உணர்வுமே நான் கிரியேட் பண்ணுறது கிடையாது, தானாக உருவாகுது, தானாக மறைஞ்சும் போகுது. ஸோ இந்த இயற்கை ஓட்டத்தில் நம்ம எப்போ ஒரு முரண்பாடு வரும்போது தான் வந்து பிரச்சனையே கிரியேட் ஆகுது. நீங்கள் முரண்படாமல் அதோட அலைன் ஆகிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக போகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இதை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு தண்ணியில் வந்து கை வச்சிங்க, ஒரு வாட்டர் சும்மா ஒரு பவுலில் ஒரு தண்ணி எடுத்துட்டிங்கன்னா, ஒரு கை வச்சிங்கன்னா ஒரு அலை அலையாக ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ இந்த அலையை வந்து நம்ம எப்படி நிறுத்துறது? நீங்கள் கை வச்சு கலக்கினாலும் சரி, இல்லை ஸ்பூன் வச்சாலும் சரி, ஏதோ கரண்டி வச்சு, இல்லை ஏதோ என்ன பண்ணிங்கனாலுமே இந்த அலையை வந்து நீங்களாக முயற்சி செஞ்சு நிறுத்த முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ என்ன முயற்சி பண்ணாலும் நீங்கள் நிறுத்தவே முடியாது, நீங்கள் இந்த அலையை வந்து போக வைக்கவே முடியாது. ஸோ என்ன பண்ண முடியும் நம்ம இந்த அலையை போகிறதுக்கு? என்ன பண்ண முடியும்? அந்த ரிப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிப்பிள்ஸ் மாதிரி சின்ன சின்ன வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதை போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே பண்ணக்கூடாது, எல்லாம் எதுவுமே பண்ணாமல் கை எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதாவது சுதந்திரம் கொடுப்பது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கோம். அதாவது அது அந்த அலை இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அதை அந்த போக்கில் அதுவே வரும், அதுவே போகும் அப்படின்ட்டு அதை சுதந்திரம் கொடுத்துட்டிங்கனாவே தன்னால் அது செட்டில் ஆகி ஒரு கொஞ்ச நேரத்தில் அதுவே செட்டில் ஆகி அதுவே ஸ்டில் ஆகிடும். இந்த அலையெல்லாம் மறைஞ்சி எல்லாமே ப்ராப்பராக செட்டில் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்கள், உணர்வுகளும் நேச்சுரலாக கிரியேட் ஆகிற ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஸ்டர்பன்ஸை நீங்களாக போய் போராடி சரி பண்ண ஆரம்பித்தா அது சரியாகவே ஆகாது. தண்ணியில் கை வச்சு அலைய சரி பண்ணுற மாதிரி தான் அது, அதை நீங்கள் சரி பண்ணவே முடியாது. ஏன்னா அது நேச்சுரல், இயற்கையை எதிர்த்து போராடுற மாதிரி. ஸோ எப்போ சரியாகும் அப்படின்னா, கை எடுத்துட்டிங்கன்னா கம்முனு, இதில் வந்து எனக்கு வேலை இல்லை, இங்கே என்னால் எதுவும் பண்ண முடியாது, என்ன பண்ணாலுமே நான் பண்ணுற விஷயம் போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணும், இன்னும் பிரச்சனையை தான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கை எடுத்துட்டோம் அப்படின்னா அது தன்னால் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இம்மீடியட்டாக வராட்டாலும் அட்லீஸ்ட் இப்போ வந்து ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணுற மாதிரி, ஃபேன் ஆஃப் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக ஸ்பீடு, அதுக்கு நீங்கள் பவரை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பவர் இல்லாமல் ஃபேன் தனியாக சுத்த முடியாது.
ஸோ அது வந்து ஸ்லோவாக ஸ்பீட் குறைஞ்சி குறைஞ்சி ஒரு லெவலில் நின்று தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இதுக்கு இந்த மனத்தை மனதோட போராடுறதுனால தான் அது உயிர், அது அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க. நம்ம அந்த உணர்வுக்கு எண்ணத்துக்கு நம்ம தான் உயிர் கொடுக்குறோம், போராடி போராடி அதை உயிர் கொடுக்குறோம். ஸோ போராட்டத்தை நிறுத்திட்டிங்கன்னா அந்த உயிரையே எடுத்துகிட்ட மாதிரி, பேட்டரி எடுத்துகிட்ட மாதிரி, பேட்டரி பவர் சப்ளை எடுத்துகிட்ட மாதிரி, அந்த போராட்டத்தை நிறுத்திட்டீங்க, உங்கள் போராட்டத்தை நிறுத்திட்டீங்க அப்படின்னா தானாக அது தன்னால் ஒரு முடிவுக்கு வந்து தான் ஆகும். நேச்சுரலாகவே அது முடிவுக்கு வந்துடும். ஸோ அப்படிதான் இருக்குது, இயற்கையாகவே அப்படிதான் இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் நாலேஜ், ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் வேணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் இயற்கையாகவே இப்படி தான் மனசு வேலை செய்யுது, சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் இருக்குது. பட் நம்ம என்ன ஆகிட்டோம்னா அது அதை வந்து தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் நம்மளுக்குள்ளே நம்மளாக நிறைய விஷயங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, என்னோடய மைண்டுனா நான் தானே சரியாக வச்சுக்கணும், என்னோடய மனசை நான் தானே கரெக்டாக பர்ஃபெக்ட் ஷேப்பில் வச்சுக்கணும், இல்லாட்டி என்னோடய பொறுப்பு தானே இது, இல்லாட்டி இது தப்பாச்சே, நான் இப்படி என்னோட மனசுல இப்படி ஒரு தாட் வந்ததுன்னா அதை சரி பண்ண வேண்டியது என்னோட வேலை தானே அப்படின்லாம் தப்பா நம்ம ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டோம். இந்த உணர்வு வந்ததுன்னா தப்பு, ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இந்த மாதிரி நான் இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு, இவ்வளோ எனக்கு படிச்சிருக்கேன், இந்த ஒரு உணர்வு எனக்கு வரவே கூடாதே, தப்பாச்சு அப்படின்னு சொல்லி நம்மளே தப்பு தப்பா ஏதோ ஒரு ஐடியாஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. மைண்டில் வர தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ்லாம் இயற்கையான விஷயம், நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. எந்த உணர்வு வேணால் வரலாம், எல்லா உணர்வுமே எந்த உணர்வுமே சரியும் கிடையாது தப்பும் கிடையாது, எல்லாமே சேம் தான். அதில் வந்து அதை ஃபுல்லாக நீங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டிங்கன்னா அதுவாக செட்டில் ஆகிடும், அதுவாக வரும், அதுவாக தானாக வந்தது தானாகவே மறைஞ்சி போகிறதும் செய்யுது. பட் நம்ம வந்து எதையோ நான் ஏதோ பண்ண போகிறேன், இது சரியில்லை அப்படின்ட்டு யோசிச்சு நம்ம ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறதுனால அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக கிரியேட் ஆகி, சின்ன பிரச்சனை ஒரு 10% பிரச்சனையை வந்து 100% பெரிய பூதாகாரமாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகி ஆகி ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம மண்டையில் ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அது இனிஷியலாக வரும்போது சாதாரண ஒரு 10% பவரில் தான் இருக்குது. பட் நம்ம போராடி 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 அதுக்கு உயிர் கொடுத்து கொடுத்து இன்னும் பெரிய பவர்ஃபுல் பிரச்சனையாக ஆக்கி நம்மளே அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம், நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிரச்சனையாக ஆகிடுது, நம்ம ஸ்டக் ஆகிடுறோம். ஸோ சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போராடவே தேவையில்லை. இயற்கையாக இருக்கிற விஷயத்தில் மழை கூட வெயில் கூட நீங்கள் போராடுவோமா? இயற்கையோட நம்ம போராட முடியுமா? முடியவே முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த எண்ணம் உணர்வும் இயற்கை தான், நம்ம நம்மளாக பண்ணுறது விரும்பி வர வேறு வர வைக்கிறது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை அதை முயற்சி பண்ணாதாலும் வேஸ்ட்டு, நீங்கள் போராடினாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்போ முயற்சியை கையை விடுறோமோ கீழே போடுறீங்களோ அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அது தன்னால் செட்டில் ஆகிடும் அப்படின்ற ஒரு அப்ரோச் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஸோ இதை வந்து இப்போ ஓகே, இப்போ வந்து இதுதான் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி இதுதான் வந்து இப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, இல்லை எப்படி இதை புரிஞ்சிக்கிறது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கும். இப்போ நம்ம இத்தனை நேரம் பார்த்தது வந்து இப்படி இருக்குது, எண்ணங்கள் உணர்வுகள் தானாக வருது தானாக மறையுது, அங்கே நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி. நம்ம வேலை எல்லாமே வந்து வெளியில் செயலில் தான் நம்ம வேலை செய்யணும், ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்லேயோ, உங்கள் படிப்பில், உங்கள் ஸ்போர்ட்ஸில் என்ன முயற்சி எல்லாம் அங்கே தான் இருக்கணும். இங்கே முயற்சி பண்ணிங்கன்னா பிரச்சனை தான் க்ரியேட் ஆகும். அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வீலோட நீங்கள் முரண்படுற மாதிரி, அந்த வீலோட முரண்பட்டுட்டே இருந்தால் உராய்வு இருந்துகிட்டே தான் இருக்கும், முரண்பாடு இருந்துகிட்டே தான் இருக்கும், அது வந்து எண்டுக்கே வராது. ஸோ அதை எப்படி நம்ம ஒரு லாஜிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸசைசஸ் மாதிரி, ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சும்மா ஒரு 3-4 க்வெஸ்சன் ஆன்சர் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதை தவிரையும் நீங்கள் க்வெஸ்சன் ஆன்சர் நீங்களே கூட ஆராய்ச்சி பண்ணி இது. ஸோ பேசிக்கலாக இந்த க்வெஸ்சன் கேட்க நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எட்டி பார்த்து இப்படி தான் இருக்கா அப்படி தான் இருக்கான்னு செக் பண்ணி சோதனை பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு அப்ரோச். அது நீங்கள் இப்போ சும்மா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் நீங்களே உட்காந்து நீங்கள் யோசிச்சு கூட பார்க்கலாம், உங்களுக்கே ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நான் சொல்கிறேன்றதுக்கோ இல்லை ஐயா சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, பண்ணீங்கன்னா அது ஒரு மேலோட்டமாக ஒரு புரிதல் தான் கொடுக்கும் இல்லையா. சும்மா யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கருத்தாக எப்போ மாறுதோ உள்ள நீங்களே செக் பண்ணி, ஆமாம் கரெக்டு, இந்த எண்ணங்கள் உணர்வுகள்லாம் எனக்கு என்னோட கட்டுப்பாட்டிலேயே கிடையாது, நான் ட்ரை பண்ணி கட்டுப்பாட்டில் கொண்டு வர ட்ரை பண்ணாலுமே அது என்னோட கட்டுப்பாட்டில் வரமாட்டேங்குது, நான் என்ன முயற்சி பண்ணாலும் எல்லா முயற்சியுமே வீண் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்மளே அதை ஒத்துக்கிட்டோம், செக் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கேட்கவே மாட்டோம், யாரையுமே கேட்க போகிறதில்ல இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான், அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம அந்த அப்ரோச்சை டீல் பண்ணுறதுக்கு தான் இந்த க்வெஸ்சன்ஸு. சும்மா ஒரு சாம்பிள் க்வெஸ்சன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு எண்ணம், ஏதோ ஒரு எண்ணமோ உணர்வோ அது வருவதற்கு முன்பே நம்மளுக்கு தெரிஞ்சிடுதா, இல்லை அது வந்தப்புறம் தான் தெரியுதா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன். ஸோ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்குறேன், 11:15 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கேள்வி, இதை நம்ம நமக்குள்ளே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ வந்து வருவதற்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சுன்னா
இப்போ நம்ம தான் கிரியேட் பண்றோம் அப்படினா வருவதற்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். இப்போ ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட எடுத்துக்கலாம். ஒரு காபி போடுறீங்க அப்படினா நீங்க அது காபி தான் எனக்கு வேணும். அதை இந்த இந்த process-லாம் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் பாலை இது பண்ணனும். அப்புறம் பாலை காய்ச்சணும். அப்புறம் காபி டிகாக்ஷன் இது பண்ணனும். சக்கரை போடணும் அப்படினு ஒரு ஸ்டெப் இருக்கு. சோ எனக்கு நமக்கு முன்னாடியே தெரியும். காபி தான் எனக்கு வேணும்ன்றது முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கு நான் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அந்த ரீச் பண்றேன். சோ அதே மாதிரி ஒரு எண்ணம் வருதுனா எனக்கு முன்னாடியே நான் கிரியேட் பண்றேன் எனக்கு முன்னாடியே தெரியணும்ல. ஓகே நான் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த எண்ணத்தை கிரியேட் பண்ண போறேன் இந்த உணர்வை கிரியேட் பண்ண போறேன் அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும் ஒரு 5 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 னு பண்ணி தான் அந்த எண்ணத்தை நான் கிரியேட் பண்ண முடியும் அப்போ எனக்கு வரதே எனக்கு முன்னாடி அதுக்கு எண்ணம் வருவதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியல வந்தப்புறம் தான் எனக்கு தெரியுதே ஒரு எண்ணம் திடீர்னு வருது திடீர்னு உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன் ஏதோ ஒரு ஆபீஸ் பத்தின ஒரு தாட் வருது இல்ல ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்தனா உடனே போனை பத்தின ஒரு தாட் வருது அது வந்தப்புறம் தான் எனக்கு தெரியுதே அப்போ வந்தப்புறம் தான் தெரியுதுன்னா அப்போ கண்டிப்பா நான் கிரியேட் பண்ண முடியாதுல்ல நான் கிரியேட் பண்றது கிடையாது இல்லையா ஏன்னா நானே அதுக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு திடீர்னு இந்த தாட் வரும்போது இல்லையா எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம் சம்மந்தமே இல்லாம ஒரு தாட் வரும் இல்ல அந்த தாட் வரக்கூடாதுன்னு கூட நினைச்சிருப்பேன் ஆனா சம்மந்தமே இல்லாம ஒரு தாட் வருது அப்போ அது என் கையில கிடையாதுன்றது கிளியரா புரியுது ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்குள்ள நீங்க கேட்டு பார்த்து இது பண்ணிக்கணும் அதான் ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்காக தான் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட எண்ணம் தான் வரணும் இந்த இந்த டைம்ல இந்த நெக்ஸ்ட் 1 hour வந்து இந்த எண்ணம் மட்டும்தான் வரணும் இந்த உணர்வு மட்டும்தான் வரணும் சந்தோஷமான உணர்வு தான் வரணும் எனக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா நீங்க சொன்னீங்கன்னா உங்க மனசு நீங்க சொல்ற மாதிரி அது கட்டுப்பாடு உங்க கமாண்ட எடுத்துக்குமா அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி உள்ள செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே உங்க அதை ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும் நம்ம அந்த மாதிரிலாம் டிசைட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம கையில கிடையாது நீங்க என்னதான் நினைச்சாலும் நான் இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்க போறேன் இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு நினைச்சிக்கினாலும் அது உங்க உங்க பேச்செல்லாம் கேட்க போறதில்லை அது என்ன தாட் வருதோ அது பாட்டுக்கு சூழ்நிலை என்ன இருக்கோ அது வந்துட்டு தாட்ஸ் எமோஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்கும் ஸோ இன்னொரு க்வெஸ்சன் இல்ல ஒரு ஏதோ ஒரு எண்ணம் வருது இல்ல ஏதோ ஒரு உணர்வு வருது அதை வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி நான் இந்த எண்ணம் வந்து 1 hour தான் நான் வச்சுக்க போறேன் இல்ல 5 minutes தான் இந்த எண்ணத்தை வச்சுக்க போறேன் எனக்கு வேற வேலை இருக்கு அடுத்த எண்ணத்தை டீல் பண்ண வேண்டிய இன்னொரு வேலை இருக்கு அதை வந்து 1 hour வச்சுக்க போறேன் இதை வந்து 5 minutes தான் வச்சுக்க போறேன் இந்த உணர்வு வந்து கம்மி நேரம் வச்சுக்க போறேன் அந்த உணர்வு ஜாஸ்தி நேரம் வச்சுக்க போறேன் அப்படின்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்ட்டு நீங்க நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அந்த அந்த கண்ட்ரோலும் நம்ம கிட்ட கிடையாது ஏன்னா நீங்க டிசைட் பண்றது கிடையாது நீங்க வேணான்னு எனக்கு வருத்தம் வேணான்னு தான் நினைப்பேன் வருத்தம் வந்தாலும் அப்படியே ஏதோ ஒரு வருத்தமான விஷயம் நடந்தாலும் உடனே 2 minutes போயிடணும் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பம் பட் அப்படி இல்லையே அப்படி நடக்கிறது கிடையாதுல்ல அதுவா வருது அதுவா போகுதுன்ற மாதிரி தானே இருக்கு ஸோ நான் டிசைட் பண்றது கிடையாது என்ன எவ்வளவு நேரம் இருக்கணும் எவ்வளவு நேரம் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் நான் டிசைட் பண்ண முடியாது ஸோ அதுவுமே என்னோட கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்றதான் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஸோ இன்னொன்று ஒரு உணர்வோடது என்ன ஒரு உணர்வோட தாக்கம் அதாவது இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதோட வால் ஆம்பிளிடியூடில் இன்டென்சிட்டின்னு சொல்லலாம் அதோட எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்துது அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே ஒரு பெரிய சீரியஸ் பிரச்சனைனா பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் எல்லா வேலையும் விட்டு நீ நம்ம அதை அட்டன் பண்ணுன்ற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த தாக்கத்தை நாம் டிசைட் பண்ண முடியாது அந்த தாக்கம் வந்து சூழ்நிலையை பொறுத்தும் அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைனா சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா சீரியஸ் பிரச்சனையா சாதாரண பிரச்சனையான்றதை பொறுத்து அந்த தாக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிறதான் நம்மளா டிசைட் பண்ணி இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது சோ இதெல்லாம் வச்சு நீங்க ஒன் செகண்ட் சோ இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா இதை வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணி உள்ள செக் பண்ணிக்கலாம் என்னோட மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஜமாவே தாட் எமோஷன்லாம் நம்ம கையில இருக்கா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாத்துக்கணும் நீங்களே டெஸ்ட் பண்ணி அந்த முடிவுக்கு வரும்போது தான் அது வந்து நீங்க அந்த முயற்சி கீழே போட முடியும் இல்லாட்டி யாரோ சொன்னாங்கன்னா அது ஒரு ரூல் மாதிரி ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது மேலோட்டமா தான் வேலை செய்யும் அதனால இது ஒரு இந்த ஒரு 4 questions வந்து சும்மா ஒரு சாம்பிள் க்வெஸ்டின் தான் இதை தவிரையும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நீங்க மனசு ஸோ இதோட சம்மரி என்னன்னா என்னோட மனசு என்னுடைய எனக்கு வர எண்ணங்கள் உணர்வுகள் ஃபீலிங்ஸ் தாட்ஸ் எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா நான் கண்ட்ரோலில் என்னோட கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி இந்த ஒரு ஆராய்ச்சியை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை
இந்த நாலு கேள்விக்குமே பதில் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. என்னத்தை நீங்க வர வைக்கவும் முடியாது, வரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, அது என்னோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் அந்த நேரத்தையும் இது பண்ண முடியாது, என்னோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அந்த உணர்வோட தாக்கத்தையும் குறைக்கவோ கூட்டவோ முடியாது. ஸோ எதுவுமே பண்ண முடியாது, இங்க மனசை நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற முடிவுக்கு நீங்க தான் வரணும். இந்த முடிவுக்கு வந்துட்டோம்னா நம்ம முயற்சியை கீழே போட்டுருவோம். ஸோ நம்ம ஏன் முயற்சியை கீழே போடுறது இல்லை அப்படின்னா, நம்ம வந்து எதையோ பண்ணி சரி செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு 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 ஃபீலிங் நமக்குள்ள இருக்கு. என்னதான் புரிஞ்சாலுமே திருப்பி நான் அதையோ பண்ணி இதை சரி பண்ணி வச்சிருவேன், கொஞ்சம் நல்லா இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இந்த மைண்ட் வந்துச்சுன்னா அப்புறம் நான் முயற்சி கீழே போட்டுறேன் அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். இதைதான் வந்து சும்மா இரு அப்படின்னு சொல்றேன். எல்லா விஷயமும் இப்போ நேத்து நடந்த கிளாஸ்லயோ இல்லை நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயம் எல்லாமே ஒரே விஷயம்தான். நான் இதை ஜஸ்ட் வேற ஆங்கிள் சொல்லியிருக்கேன். இதைதான் சும்மா இருன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க, அதாவது சரண்டர் அப்படின்னு சொல்றதும் இதுதான். ஸோ சும்மா இருன்னா நம்ம என்ன தப்பா புரிஞ்சுக்கிறோம்னா, மைண்டெல்லாம் சரி பண்ணி நல்ல எண்ணங்கள்லாம் வர வச்சுட்டு அப்புறமா சும்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பா அர்த்தம் புரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. சும்மா இருக்கணும்னா இப்பவே இப்போ எப்படி எவ்வளோ அழுக்கா இருக்கோ, எவ்வளோ போராட்டமா இருக்கோ மனசு, எவ்வளோ கவலை துக்கம் எப்படிலாம் இருக்கோ அப்படியே ஏத்துக்கிறது தான் சும்மா இருக்கிறது. அதை எதுவுமே மாற்றம் செய்யாம இப்போ எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன 1% கூட மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, மாற்றவும் முடியாது அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம முயற்சியை கீழே போட்டுருவோம். ஸோ அதுதான் சும்மா இருக்கிறதுன்றது. ஸோ எல்லாமே அந்த இடத்துல தான் வந்து லிங்க் ஆகும் ஃபைனலாக. ஸோ நம்ம பிரச்சனையே வந்து ஏன் அப்படின்னா நம்மளா இயற்கையோட ஓட்டத்தை எடுத்து நம்ம போராடுறதுனால தான் பிரச்சனையே கிரியேட் ஆகுது. அதனால தான் வந்து ஃபிக்ஷன், போராட்டம், கான்ஃப்ளிக்ட்ஸு, முரண்பாடு எல்லாம் கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம போராட்டத்தை நிறுத்திக்கிட்டோம், நம்ம அந்த தண்ணியிலேருந்து கை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். நம்ம முயற்சி எல்லாமே வெளியில் மட்டும்தான் இருக்கணும், செயலில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதான் ஒரு ஒரு கன்க்ளூஷனு. ஸோ அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இப்போ புரிதலுக்கு முன்னாடி வந்து நம்ம எமோஷனல் பேகேஜ், அதாவது எனக்கு நான் இப்படி இருக்கனே, எனக்கு வருத்தம் வருது, எனக்கு கவலை வருது, எனக்கு துக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அதையே கான்ஸ்டண்டாக திங்க் பண்ணிட்டே இங்கே உள்ளேயே சண்டை போட்டுட்ருக்கோம். ஸோ உள்ளேயே சண்டை போட்டுட்ருக்கோன்னா நம்மளுக்கு 100% எனர்ஜி வந்து ஒரு 100 வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே டீல் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு 80% ஆஃப் எனர்ஜி உள்ளேயே செலவாயிடுது. ஸோ மிச்சம் இருக்கிற 20% எனர்ஜி தான் வெளியில் இருக்கிற செயலுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ வெயிட்டை கையில் தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் போய் மார்க்கெட்டில் போய் வேலை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு வாங்கினா உங்களால் எப்படி பண்ணுவீங்க? 50 கிலோ வெயிட்டையும் தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளாடி தான் போய் உங்கள் வேலையை செய்யணும் மார்க்கெட்டு போயிட்டு வரணும் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த எமோஷன்ஸ், இந்த தாட்ஸு, இந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து உங்களுடைய ஒரு பேர்டன் மாதிரி, ஒரு எமோஷனல் பேகேஜ் மாதிரி ஆகி உங்களை அப்படியே நீங்கள் அப்படியே தள்ளாடிட்டு தான் உங்கள் செயலையே செய்ய முடியும். ஸோ 80% எனர்ஜி ஃபுல்லாக சக் பண்ணிடுது, இருக்கிற 20% எனர்ஜி மட்டும்தான் நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணவே முடியுது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த முரண்பாடு போராட்டம் எல்லாத்தையுமே நிறுத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகிடும், உள்ளே வந்து எந்த பிரச்சனையுமே எந்த போராட்டமே இருக்காது. ஏன்னா எல்லாமே தானாக தோன்றி தானாக மறையிற ஒரு இயற்கையோட இயக்கமாக ஆகிடும், ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது தான் எப்போவுமே வந்து அங்கே ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸு, ஒரு எனர்ஜி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போராட்டம் எல்லாமே கிரியேட் ஆகும். ஃப்ரீயாக விட்டிங்கன்னா ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும், எதுவுமே எந்த போராட்டமே இருக்காது, எல்லாமே ஃப்ரீயாக வந்து ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும். அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக எந்த பேகேஜும் இருக்காது, ஃப்ரீயாக நீங்கள் நடந்து போகலாம், உங்கள் என்ன வேலை செய்யணுமோ அதை ஃபுல் 100% எனர்ஜி யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். எந்த இந்த இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் படத்தில் வந்து உங்களை எப்படி அந்த மூட்டையை தூக்காம முடியாமல் நீங்கள் வேலை செய்கிறீங்க, இங்கே வந்து ஃப்ரீயாக மூட்டையெல்லாம் கீழே போட்டு ஃப்ரீயாக வேலை செய்யலாம். அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் வந்து செயலில் வந்து இதை புரிஞ்சுக்கிறதுனால வந்து செயலில் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ நாளைக்கே வந்து உடனே நான் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவேன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ செயலில் வந்து உங்கள் திறமைக்கும் தகுதிக்கு உங்கள் முயற்சிக்கு என்ன வருமோ அந்த செயலுக்கு உண்டான பலன் தான் கிடைக்கும். இது வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம அகத்தில் போராடிட்டு இருக்கிற போராட்டம் ஸ்டாப் ஆகிடும். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த போராட்டத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம், அகத்தில் போராடவே தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த போராட்டம் ஸ்டாப் ஆயிடுச்சுனாவே நம்ம 100% இன்னும் பெட்டராக, இன்னும் எஃபெக்டிவாக வெளியில் நம்ம செயலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இதை புரிஞ்சுக்கிறோம். பிளஸ் நம்மளுக்கு பிரச்சனையே இங்கே தான். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 80% நம்ம வாழ்க்கையோட பிரச்சனையே இங்கே தான் தவிர, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, என்ன செயல் செஞ்சாலுமே உள்ள வந்து இன்பம் துன்பமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இன்பத்தை நீட்டி எப்போவாது பிடிச்சி எப்படியாவது பிடிச்சி வச்சுக்கணும், துன்பத்தை எப்படியாவது விரட்டி விட்டணும் அப்படின்றதான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம போராட்டம் வாழ்க்கையிலோட முழு நம்ம எல்லாருக்குமே இருக்கிற போராட்டமே வந்து இங்கே தான், சைக்கலாஜிக்கல் தான்.
அதுங்கதான் மெயின் போராட்டம். வெளியில இருக்கிற போராட்டம் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும், அங்க வந்து பெரிய போராட்டம் கிடையாது. போராட்டம் முக்கியமான போராட்டமே இங்கதான். சோ இந்த போராட்டத்தையே நிறைவு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நிறைவு கொண்டு வந்துட்டோம் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்க கரெக்டா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆல்ரெடி இருந்த ஒரு நிறைவு நிம்மதி என்ன சொல்றது திருப்தி எல்லாமே தன்னால அது செட்டில் ஆயிடும், அந்த செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். அப்படிதான் இயற்கையாவே அப்படிதான் இருக்கு அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அகம்ன்றது வந்து அகம்புறம்ன்ற ஒரு திங் நேத்தும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட டெஃபினேஷன் வந்து அகம்ன்றது வந்து நம்மளுக்கு மட்டுமே நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்மளுக்கு மட்டுமே தெரிகிற உணர்வுகள் எண்ணங்கள் அதை தான் நம்ம அகம் அப்படின்னு மீன் பண்றோம். நீங்க ரியாக்ட் பண்ணாவோ இல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணாவோ தான் தெரியும் மற்றவங்களுக்கு. ஸோ அகத்துல தான் நம்ம வேலை எதுவும் கிடையாது, முயற்சி பண்ணாலுமே வீண் வீண் முயற்சி தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். புறத்துல வந்து நம்ம நம்ம ஆக்ஷன் நம்ம பேசுறது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது எல்லாமே வந்து புற செயல் தான். அங்க வந்து நீங்க நீங்க செயல் செஞ்சு முயற்சி பண்ணாதான் நீங்க அந்த வெற்றி அடைய முடியும். அகத்துல வந்து எதுவுமே பண்ணாம என்னால எதுவும் முடியாது என்னால பண்ண முடியாதுன்னு அந்த தோல்வியை எப்போ ஒத்துக்கிறீங்களோ அப்பதான் அங்க வெற்றி, ஆக்சுவலா அப்பதான் அந்த குழப்பம் எல்லாமே தீரும். ஸோ இங்க வந்து தோல்வி தான் வெற்றி, அகத்துல எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த மனசு கிட்ட தோத்து போறது தான், தோத்து போறது தான் இங்க வெற்றி. அதே புறத்துல வந்து ஜெயிக்கிறது சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது தான் வெற்றி. ஸோ அது ஆப்போசிட்டா இருக்கு ரெண்டுமே. ஸோ அப்படிதான் வேலை செய்யுது உள்ள. ஸோ இதுதான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்த்த இது. இப்போ வந்து ஐ திங்க் ஏதாவது க்வெஸ்சன் ஆன்சர் இருந்தா நீங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நம்ம இதை பத்தி பேசிட்டு க்வெஸ்சன் ஆன்சர் இதை பத்தி ஏதாவது உங்க கருத்து இருக்கு இல்லை உங்களுக்கு இதை பத்தி க்வெஸ்சன் இருந்ததுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுடைய உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய கருத்து கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது. ஹேண்ட்ரைஸ் பட்டன் கீழே இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு, அதில் போய் ஹேண்ட்ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை அன்மியூட் பண்ணுறேன் நீங்கள் பேசலாம். யாருக்குமே கேள்வி இல்லையா? கரெக்டா புரிஞ்சிச்சா? ஓகே, யாரோ ஒருத்தர் ரைஸ் பண்ணிருக்காரு. ஓகே, பூபதி சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஆ வணக்கம் சார். இப்ப நம்பிக்கைங்கிறது ஒண்ணு, எதிர்பார்ப்புங்கிறது ஒண்ணு. சரி, இது எதை நாம குழப்பிக்கிறோமா? நம்பிக்கை வேற எதிர்பார்ப்பு வேறயா? மனசு வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குது. சரி, அது நடக்கலைன்னு எதிர்பார்ப்பு மாறி நம்பிக்கை இல்லாத போயிருந்தா எதிர்பார்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரிதான் தோணுது. பட் இதெல்லாமே வந்து ஒரு எண்ணம் தான், அகைன் ஒரு எண்ணம் இல்ல உணர்வு அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இதுக்கும் வந்து நீங்க நம்பிக்கை இருந்தாதான் இது பண்ணும் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. சோ செயல்ல தான் நம்மளுக்கு முயற்சி எல்லாமே தேவை. செயல்ல தான் வந்து நீங்க முயற்சி பண்ணி அதை கத்துக்கிட்டு சிறப்பா செய்யணும் அப்படின்றதுலாம். உள்ள இருக்கிற உணர்வு வந்து அங்க வந்து நீங்க வாட்ச் பண்ணி அதை டீல் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எண்ணங்களை வந்து நம்ம டீல் பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுன்னு தானே பார்த்தோம். சோ இங்க உள்ள வந்து நீங்க எல்லாத்தையுமே ஃப்ரீயா இயற்கையோட இயக்கம் இது வந்து கம்ப்ளீட்டா இயற்கை தான் அப்படின்றத மாதிரி தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அது ஃப்ரீயா ஃப்ளோ ஆக முடியும். அததான் நம்ம வந்து பிரவாகம் அப்படின்னு சொல்றோம். சில நேரம் மன குழப்பம் அடைகிறப்போ அது நம்ம இதுல நம்பிக்கை இழந்துடுறோம்னு சொல்றோம். இது ஒரு செயல் செயல்படுத்துறப்போ அந்த நம்பிக்கை இழந்துடுறோம். அது எதிர்பார்க்கிறப்ப என்னதுன்னா இது நடக்கலைன்னா இது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத போயிருந்தேங்கிற ஒரு குழப்பம் உருவாகுது. ஆமா, சோ அதான் குழப்பம் வருத்தம் அது இது ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு அந்த கண்ணாடி மாதிரி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும், ஒரு பிரதிபலிச்சுட்டே தான் இருக்கும். என்ன சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரி மனசுல ஏதோ ஒரு எண்ணம் உணர்வு வந்துகிட்டே தான் இருக்கும், அதை நிறுத்தவே முடியாது நம்ம. நீங்க வந்து குழப்பம் வரக்கூடாது எனக்கு நம்பிக்கை தான் வரணும் அப்படின்லாம் நீங்க அது ரூல் போட முடியாது. மனசு அப்படிதான், அது என்ன சூழ்நிலை இருக்கோ அதை பாட்டுக்கும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம நம்ம கவனம் வந்து இங்க என்ன வருதுன்னு கவனிக்க தேவையில்லை. நம்ம கவனம் வந்து செயலை என்ன பண்ணலாம், அதை எப்படி இன்னும் நல்லா பண்ணலாம், அந்த செயலை எப்படி பெட்டரா பண்ண முடியும், இன்னும் ஏதாவது ஐடியாஸ் யோசிக்க முடியுமா, இன்னும் வேற ஏதாவது ஐடியாஸ் கேட்டு பெட்டரா பண்ண முடியுமா, நம்ம கவனம் வந்து அங்க போகணுமே தவிர நம்ம கவனத்தை இங்க வச்சீங்கன்னா திருப்பியும் திருப்பியும் போராடிட்டே இருக்க வேண்டியதான். ஆ தேங்க்யூ.
வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? ஃப்ரீ கமெண்ட் கூட கொடுக்கலாம். ஒண்ணுமே புரியல, இல்ல நல்லா புரிஞ்சது, என்ன அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய யாரோ கருத்தை சொல்ல விரும்பி இருக்காங்க நினைக்கிறேன், பாலகிருஷ்ணன். ஸோ உங்களுடைய கருத்து வந்து எங்களுடைய பிரசன்டேஷன்னு எங்களுடைய அப்ரோச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படினாலும் சொல்லலாம், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பாலகிருஷ்ணன் வந்தீங்க, நான் பேச ஆரம்பிச்சதுல ஓடி பார்ப்பதற்கு இருந்தாலும் அவரை ஓபன் பண்ணலாம். பாலகிருஷ்ணன் நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. அம்பராஜன் ஐயா கொடுத்துருக்காங்க, அருமையான விளக்கம், நன்றி ஐயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க ப்ரோக்ராம்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியாட்டி வீடியோ ஆன் பண்ணுங்க, நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுறேன். ஓகே, சரவணன் ஒருத்தர் இது பண்ணிருக்காரு. ஓகே சரவணன் சார், நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் சார். நேத்து காலையில இருந்து அட்டன் பண்ணிருக்கோம். ஞான புரிதல் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லைட்டா இருந்தது, தெளிவில்லாம தான் இருந்தது. அதுக்கப்புறம் சாயங்காலம் பகவத் கையை பேசும்போது ஒரு சின்ன தெளிவு கிடைச்சது. இப்போ நீங்க பேசுனதுக்கு அப்புறம் எண்ணங்கள் வரும்போது நம்ம சும்மா இருந்தாலே போதும் அப்படிங்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் யாராவது சொன்னாலும் பின்ன உடனே கோபம் வரும், அதுக்கு ஒவ்வொரு எண்ணத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இனிமே நம்ம என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த எண்ணம் வந்தாலும் சரி சும்மா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருக்கு உங்களுடைய விளக்கத்தின் மூலமா. ஓகே சார், வெரி குட். வாங்க உங்க கருத்தை பதிவிடுங்க. இல்ல நம்ம ஸ்கீம் கொண்டாடுறோம், கருத்து பதிவிட்டவர்களுக்கு அடுத்த ப்ரோக்ராம் ஃப்ரீ. இது நல்ல வாய்ப்பு, என்ன இவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஐயா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. எப்படியும் கமெண்ட் இருந்தா கொடுக்கலாம். இங்க இங்க என்ன விளக்கம் ஜாஸ்தி வேணும், இங்க விளக்கம் இது போதும் அப்படின்னு எப்படி இருந்தாலும் கொடுக்கலாம். யாரோ வந்திருக்காங்க, கல்யாணி, நான் உங்களை நான் அன்மியூட் பண்றேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எனக்கு வந்து ஒண்ணு நல்லா புரியுது, நம்ம எதுவுமே வந்து செய்யாம இருந்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்ங்கிறது புரியுது. ஓகே, ஆனா அது நம்ம டே டு டே நம்ம வந்து இதுக்கும் நல்லா புரிஞ்சாலும் நம்மளால அதை செயல்படுத்த முடியல. போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி தப்ப, அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படிங்கறது தெரியுது. எதுவுமே நம்ம செய்யாம இருந்தாலே இது ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஆனா மனசு வந்து அதை ஏத்துக்க முடியாம, ஐயோ இப்படியா அப்படியான்னு போட்டு குழப்பிக்கிறோம். ஓகே, முதல்ல வந்து எதுவுமே செய்யாம இருந்தா பிரச்சனை சால்வ் ஆயிடுதுன்றது வெளிப்புற பிரச்சனை அந்த மாதிரி சால்வ் ஆகாது இல்லையா? நீங்க சொல்றது அகத்துல இருக்கிற பிரச்சனை தான் நீங்க சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏதாவது ஒண்ணுட்டே இருக்கும்ல, அது தெரியுது, அது நினைக்கிறதுனால மனசு. ஆமா, ஏன்னா வெளியில இருக்கிற, ஆமா, ஏன்னா வெளியில இருக்கிற ஒரு பிசினஸ்ல பிரச்சனை வருதுன்னா நீங்க தான் போய் சால்வ் பண்ணி ஆகணும், தானா எல்லாம் சால்வ் ஆகாது இல்ல. சோ அது நம்ம எடுத்துக்க தேவையில்லை. உள்ள அகத்துல வந்து தானா சால்வ் ஆற மாதிரி தான் இருக்கு. பட் அது தெரிஞ்சாலும் நீங்க போராடுறீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த போராட்டமுமே வந்து நீங்களா நினைச்சு விரும்பி கொண்டு வருது கிடையாது இல்லையா? உங்க விருப்பம் என்ன, போராடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க இல்லையா? போராடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க. அப்போ அந்த போராட்டமே உங்களை மீறி தானே வருது, அதுவுமே உங்க விருப்பத்துக்கு வர்றது கிடையாது இல்லையா? அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவுமே வந்து உங்களை மீறி நடக்குதுதான், அதுவுமே இயற்கையான ஒரு விஷயம்தான்.
ஸோ அதுவே நேச்சுரலா அது ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது வரதான் செய்யும் அதுவும் நேச்சுரல் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டதுக்கு அதுவுமே தன்னால தன்னால அதுவே தோன்றும் எப்படி அது தன்னால வந்ததோ அது தன்னாலே மறைஞ்சும் போயிடும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அதுலயே கவனம் வச்சு அதை சரி பண்ணணும் நினைக்கும் போது தான் அது அது ஒரு கண்டினியூ ஆகுது கோபமா வெளிப்படுறப்ப கொஞ்ச நேரம் ஆனாலும் நமக்கே அது வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லிட்ட கூடாது நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு கூடாது இப்படி மனசு இது பண்ணதுனால அந்த கோபத்துல நம்ம பேசிடுறோம் அப்படிங்கறது வந்து அந்த செயலை வேணா நீங்க திருத்திக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கோபத்தை கொஞ்சம் கோபம் வந்தாலுமே அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுல கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை அதாவது அந்த மாதிரி வேணா செயலை வேணா நீங்க நிர்வாகம் பண்ணி கொஞ்சம் இப்படி மாத்திக்கலாம்னு நினைக்கலாமே தவிர அந்த கோபத்தை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது கோபம்ன்றது ஒரு உணர்ச்சி தானா வந்ததுதான் உங்களை மீறி வந்த ஒரு விஷயம் அதை வந்து நீங்க கட்டுப்படுத்தணும்லாம் நினைக்கவே பண்ணவே முடியாது ஸோ அதுவுமே ஒரு ஸோ அதை வந்து நீங்க கட்டுப்படுத்த முடியாது அது வந்து நீங்க அதை ஃப்ரீயா விட விட தான் அது அது சுதந்திரம் கொடுக்க கொடுக்க தான் தன்னால மறைஞ்சு போக அனுமதிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதோட போராடிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஓகே மேடம் ஓகே சார் பாபுலால் சார் அப்போ ஐ திங்க் யார் யாரெல்லாம் இல்ல முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் எல்லாருக்கும் கிளியரா இருக்கு நினைக்கிறேன் சோ ஃபார்மல் க்ளோசிங் கொடுத்துறலாம் ஷூர் ஓகே சோ அனைவரின் சார்பாக ஐயா ஆனந்த் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா நன்றி எல்லாருக்கும் நன்றி ஸோ நீங்கள் க்வெஸ்சன்ஸ் வந்து இப்போ இது பண்ணலனாலும் நீ இன்னும் இதை பற்றி யோசிச்சு இன்னும் நிறைய க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்லாம் வரும் இருக்கும் இல்லைன்னா நம்ம தனியாக ரெகுலராக டெய்லி ஜூம் செஷன்ஸ்லாம் கூட நடக்குது அதுக்கப்புறம் அதிலே கூட கலந்துட்டு நீங்கள் இதை பற்றி யோசிச்சு அப்புறமா க்வெஸ்சன் வரும்போது கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இது வந்து நீங்கள் நிறைய இதை பற்றி யோசிச்சு நீங்களாக அந்த முடிவுக்கு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகே நன்றி எல்லாருக்கும் தேங்க்யூ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன் நான் Yeah.